நமஸ்காரா பெங்களூரு. நாங்க வந்திருக்க ஹோட்டல் பெள்ளுள்ளி கபாப் வீட்டு ரசம் மாதிரியே இருக்கு. ஹாய் ஹால், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைஃப் ஆஃப் ஜிபிஎன். ஸோ இப்போ சோஷியல் மீடியாவில் கரண்ட்டாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு கர்நாடகா ஃபுட்டு தான் டேஸ்ட் பண்ணலான்னு போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் போயிட்டுருக்க ஹோட்டல் வந்து சந்த்ரு நிம்மமானே மிலிட்ரி ஹோட்டல். மிலிட்ரி ஹோட்டல்னாலே நம்மளுக்கு களியும் கறி குழம்பும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஆனால் மெயின் மேட்ரே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வெள்ளுள்ளி கபாப், கார்லிக் வச்சு செய்கிற ஒரு கபாப் தான் அது, சிக்கன் கபாப். அந்த கபாப் தான் டேஸ்ட் பண்ணணும் மெயினாக அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுறேன். ஸோ நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த பெள்ளுள்ளி கபாப் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. எங்களுக்கும் ஒரு நேராக போய் லைவ்ல பார்க்கணும், டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம், அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஹோட்டல் சந்த்ரு நிம்மமானே ஹூட்டா வந்துட்டோம். ஸோ கூகுளில் பார்த்தீங்கன்னா பழைய அட்ரஸ் தான் டேக் ஆகிருக்கு. ஸோ அது வேறு இடத்துல ரூட் ஆகுது. ஸோ இந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். பொதுவாகவே பெங்களூரில் சாட்டர்டே சண்டே ஆனாலே ஹோட்டல்ஸ்லலாம் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ஹோட்டல்லையும் கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு. நாங்கள் போனது 1:00 கரெக்டாக லஞ்ச் டைம்னால கூட்டம் அதிகமாக இருந்தது. ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுறது களி ராகி மொத்தேன்னு வாங்க. ராகி மொத்தை கூட சிக்கன் கிரேவியும் கொடுத்துருந்தாங்க. களி நல்லாவே சாஃப்டாகவே இருந்துச்சு. களி வந்து இங்கே கர்நாடகாவில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கும்போது மாவு நிறையா போட்டு அரிசி கம்மியாக போட்டு பண்ணுவாங்க. ஸோ நல்லா ஹெல்த்தியும் கூட நம்மளுக்கு. ஸோ ராகி மொதல் கூட கொடுத்துருந்த கிரேவியில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 பீஸ் சிக்கன் கொடுத்துருந்தாங்க. சிக்கனும் நல்லா சாஃப்டாக வெந்திருந்துச்சு, நல்ல மசாலாவும் இறங்கியிருந்தது, நல்ல பச்சை மிளகாய் அரைச்சி ஊற்றிருப்பாங்க போல் அந்த ஸ்மெல் தெரியுது. அதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா சாப்பாடு தான். மீல்ஸ் கூட ஒரு சிக்கன் கிரேவி கொடுத்துருந்தாங்க, நல்லா காரசாரமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்தது, திக்காக இருந்தது. அதுலேயும் ஒரு சிக்கன் வந்து ஒரு 3 பீஸ் கொடுத்துருந்தாங்க. டோட்டலாகவே சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg கிட்ட வந்திருக்கும் போல் இது ரெண்டுத்துக்குமே சேர்த்து. மீல்ஸ் கூட சேர்த்து ரைத்தா ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த ரைத்தா எது கொடுத்தாங்கன்னு தான் எங்களுக்கு தெரியல. எதுக்கு இந்த பில்டப்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த ஹோட்டல் வந்து இந்த ஒரு டிஷ்ஷினால் தான் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. இந்த பில்டப்புக்கெல்லாம் ஏற்ற மாதிரி இருக்கா அந்த டிஷ் அப்படின்னு பார்க்கும்போது அவர் சொன்ன மாதிரி நல்லாவே ஜூஸியாக இருந்துச்சு. மேலே இருக்கிற லேயர் எல்லாமே கிறிஸ்பியாக இருந்தது, செம்மையாக இருந்துச்சுங்க. அந்த ஒரு பிளேட்லேயே பார்த்தீங்கன்னா 7 பீஸ் வச்சு கொடுக்குறாங்க சிக்கனு. ஸோ அவர் சொல்கிற மாதிரி ஒன் மோர் அந்தா கேட்டு கேட்டு சாப்பிட்ற அளவுக்கு தாங்க இருக்குது. நவ்னீத் மேலே இருக்கிற லேயரை சாப்பிட்டுட்டு எங்களுக்கு வெறும் சிக்கன் தான் வச்சுருந்தான். ஆனால் அதுவே நல்லா ஜூஸியாக மசாலா இறங்கி சூப்பராக இருந்துச்சுங்க. நிறைய கூட்டம் வந்துருச்சுன்னா இங்கே வெயிட் பண்ணுறதுக்கு வெயிட்டிங் ஏரியாவும் வச்சுருக்காங்க வெளியே செப்பரேட்டாக. ஸோ ஒரு 7 to 8 மெம்பர்ஸ் அங்கே வெயிட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம டேஸ்ட் பண்ண போகிறது மட்டன் புலாவ். இங்கே வந்து பிரியாணியை விட மட்டன் புலாவ் சிக்கன் புலாவும் தான் சொல்லுவாங்க. புலாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பெரிய பெரிய பீஸ் வச்சு கொடுத்துருந்தாங்க. மைல்டாக இருந்துச்சு, அந்த அளவுக்கு ஓவர் மசாலாலாம் தெரியல. ஸோ ஃப்ளேவர் வந்து நல்லாவே தெரியுது, மட்டன் ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருந்துச்சு. சீரக சம்பா அரிசியில் புலாவ் வந்து நல்லாவே இருந்தது சாப்பிட்றதுக்கு. கூடவே பச்சடியும் நம்மளுக்கு சேர்வாவும் கொடுக்குறாங்க. ஸோ சேர்வா போட்டு சாப்பிடும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கு, ஆனால் என்ன கொஞ்சம் காரமாக இருந்துச்சு சேர்வா. மட்டன் பீஸும் நல்லாவே வெந்திருந்தது, நல்லா இருந்துச்சு மட்டன் பீஸ் கூட. என்ன கொஞ்சம் நல்ல ஃபேட்டான மட்டனாக இருக்கும் போல், நல்லா ஃபேட் தெரியுது அதில். மீல்ஸு கூடவே ரசமும் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு அப்படி ரைஸ் பத்தலை வேணும் அப்படின்னா கூட தனியாக எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் வச்சுருக்கிற ரைஸ் பவுல் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரைஸ் பவுல் அது. ஸோ ரசம் வந்து அந்தளவுக்கு பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. நான் வைக்கிற ரசமே நல்லாயிருக்கும் போல் இருக்குது. நமஸ்காரா பெங்களூரு. பெள்ளுள்ளி கபாப் சூப்பராக இருந்துச்சு. ஸோ எதிர்பார்த்த மாதிரி ரஸ்க்கு மாதிரியே இருந்தது. சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ அது முடிச்சுட்டு வந்துட்டோம். சந்த்ருவோ இருந்தார், அவரு கூட ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு காலில் அடிபட்டு கீழே தான் இருந்தாங்க, உட்காந்துருந்தாங்க. சரி, அவரை பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. சரி, அவரோட ப்ரைவசி டைமை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோ எடுக்கிற ஐடியா இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவரும் வந்து ஹாஸ்பிட்டல் போகணுன்ற ஹரியில் இருந்தாங்க. ஸோ அதனால் எங்களால் வீடியோ எடுக்கிறதுக்கு முடியல. ஸோ வி வில் ப்ரே ஃபார் ஹிம் டு கெட் வெல் சூன்.
ஸோ அவரோட நலனுக்காக வேண்டிப்போம், சீக்கிரமாக அவர் குணமாகி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் வீடியோ, ஷாப்பிங் தான் போகலான்னு இருக்கோம் கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில். ஸோ அந்த வீடியோ தனியாக பார்ப்பீங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பை.